மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எட்டு கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இந்த மாநிலத்தில் ஏற்கனவே ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் ஆறாவது கட்டமாக நான்கு மாவட்டங்களில் அடங்கிய 43 தொகுதிகளில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதிகளில் 27 பெண்கள் உட்பட 306 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தலையொட்டி 10,897 முக்கிய வாக்குச்சாவடிகளும் 3,583 துணை வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றைய தேர்தலில் 1,04,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மாலை 6:30 மணி வரை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 57.3% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, புதிய சட்டப்பேரவையை தேர்ந்தெடுக்க மேற்கு வங்க மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இன்றைய ஆறாவது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளாா்.